Hi friends, welcome to Mom's Flavor Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி, தோசை இதெல்லாத்துக்குமே செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட்டான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் போல நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 மராட்டி முக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் போல கடல் பாசி, 1 அன்னாசி பூ எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் பட்டையை நான் உடைச்சதில் நான் சேர்த்துக்கிறேன். 1 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ இதெல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். 1 கப் போல் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சட்டுன்னு வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் போல் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நான் 1 கப் போல் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் போல் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டு 1 டம்ளர் போல் நான் தண்ணி ஊற்றி இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுறேன். 1 10 முந்திரியை நான் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் போல் நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் போல் நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 1/2 இன்ச் பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கொதி வந்து இறக்கணும். நம்ம வீட்டில் கேரட், பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி நம்மக்கிட்ட எந்த காய்கறியும் இல்லாத போது இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வெங்காயம் தக்காளியை வச்சு ரொம்பவே டேஸ்டியான நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். இந்த குருமா சப்பாத்தி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நான் புதினா இலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சுவையான வெங்காயம் தக்காளி போட்டு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய குருமா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.